ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டேலிஸ்டைல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்து வந்துட்டு 10 மாதம் ஆகுது. அம்மாவோட வேண்டுதலுக்காக இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அந்த பொங்கலை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். நான் ஏன் இந்த கிளிப்பை முன்னாடி போட்டேன்னா, அம்மாவோட பேச்சை கேட்கணும் போல் இருந்துச்சு, அதனால இதை அப்படியே முன்னாடி போட்டுட்டேன். அம்மா வந்துட்டு ரத்தம் இல்லாமல் இறந்துட்டாங்க. ரத்தம் கூட கொடுக்க உடம்புல வந்துட்டு ரத்தம் உற்பத்தி ஆகலை, அதனால் இறந்துட்டாங்க. அது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எடுத்த கிளிப் தான். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது வேண்டியிருந்தாங்க. என்னோடய உடம்புல இருக்கிற நோய் வந்து மாயமாக போயிடுச்சுன்னா மாயமிலே இருக்க பொங்கல் வைக்கிறேன் எட்டு மெட்டில் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி பொங்கல். வாங்க போய் பார்ப்போம். பக்கத்து கட்டு செடியிலிருந்து பக்கத்து கட்டு தம்பி வந்து பூ பறித்து கொடுத்தான் பொங்கலுக்கு. பொங்கலுக்கு தம்பி மாமா எல்லாம் வந்து அடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தம்பி வயல் வந்து பத்திரம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. பக்கத்து வீட்டு பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடணும். ஏன்னா எனக்கு சரியாக பொங்கல் வைக்க தெரியாது, அதனால் அந்த பாப்பா வந்து அரிசி அளந்து போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. எனக்கு பொங்கல் வைக்க தெரியும், பட் நான் தனியாக எப்பயும் வச்சதில்லை. சாமிக்கு வைக்கிறப்ப எதுவும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் பக்கத்து வீட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தோம். பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க. நாங்கள் இந்த பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடமலை பயங்கரமாக மொதல் நாள்லேருந்து தூறிக்கிட்டே இருந்தது. காலையில் எழுந்ததுலேருந்து தூக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் கேப் விட்டுது. அந்த கேப்பில் வந்து நாங்கள் பொங்கலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மாமா வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. நான் குளிச்சுட்டு கிளம்பி வரங்காட்டியும் வந்துட்டு மாமாவும் அந்த பாப்பாவும் சேர்ந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்தது மழை வந்துருன்ட்டு. பக்கத்தில் ஒரு முருகர் வந்து பார்த்துட்டு போகிறாரு பொங்கலை. எல்லோரும் ஆளாளுக்கு அந்த அடுப்பை வந்துட்டு அடுப்பு வந்து பிடிக்கவே இல்லை ஈரங்கிறதுனால. எப்படியாவது போராடி எல்லோரும் அந்த அடுப்பை அடுப்புக்கிட்டேயே உட்காந்துருந்து அதை பற்ற வச்சு அதை பொங்கலை பொங்க வைக்கங்காட்டியும் போதும்போதுன்னு ஆயிடுச்சு. பயங்கர கஷ்டமாயிடுச்சு. மழை சிலு சிலுன்னு காற்று வேறு, மழை அப்படி தூறல் வேறு, அதனால் மண் ஈரம் ஆகிட்டதுனால அடுப்பு பிடிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு வழியாக எல்லாரும் போராடி பொங்கலை வந்துட்டு பொங்க வச்சிட்டோம். வாய் அப்படி இருக்காத சிங்மா இருக்கு, சிங்மா இருக்கு. போட்டோக்கு போஸ் கொடுக்க சொன்னா நிமிரங்காட்டி ஒரு வருஷமே ஆயிட மாட்டேங்குது. அந்த பொங்கலை தூக்கிட்டே தான் நிமிருவாங்க போல. நிறைய பிடிச்ச சொன்னா வழி வழி எப்படி பெரியமா என்ன இந்த கரண்டி காமிச்சுட்டு நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளத்து கரண்டியும் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு அண்ணன் வராங்க. பார்த்து வாங்க, கிணத்துக்குள்ள போயிடாதீங்க, நீங்க வாங்க. இந்த பொங்கல் வச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சாமி வந்துருச்சு திடீர்னு. ஓடியா போயிட்டு ஓடியா எல்லாரும் தான் நோக்கி இருக்கிறேன்.
பயங்கர காற்று அடித்ததுனால இந்த சூடம் கையில் வச்சு பற்ற வைக்கவே முடியல. ரொம்ப போராடி தான் அதையுமே பற்ற வச்சோம். நெருப்புச்சில் உரைக்கும் போதே வந்துட்டு ஆஃப் ஆயிடுது. எல்லாரும் சேர்ந்து கை மரப்பு வச்சு போராடி அதை வந்துட்டு ஒரு வழியை பற்ற வச்சிட்டோம். தெரியுது சாமி கும்பிட்டு போடு, சாமி கும்பிடுங்க. அது சந்திக்கு சாமி பொங்கல் வச்சு இறக்கியாச்சு, சேவலும் இருக்காச்சு. நம்பி தான் பூஜை பண்ணிட்டு இருக்கான். புது பழக்கங்கிறதுனால பூஜைகள் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடித்தாச்சு. அன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சோம், பெரிய சேவல், அதனால் சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம். அம்மாவோட ஆசையை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.